வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை விஜய் ராஜா, த பயனியர் இன் அஃபோர்டபிள் லக்ஸுரி ஹோம்ஸ். மின்சார கனவு கண்டு கொண்டேன் இப்படி 90s கிட்ஸோட ஃபேவரட்டான படங்களை இயக்குன ராஜீவ் மேனன் சர்வம் தாளமயம் படத்தோட வந்திருக்காரு. இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் பஸ் நல்லாவே இருந்தது. காரணம், சில இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ் ரீசன் ஏஆர் ரமான் ஃபேக்டரும் கூட. இந்த படம் பேஷன் ஃபார் ஆர்ட், அது எந்த அளவுக்கு ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷனை போக வைக்கும், எந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், மியூசிக் எப்படி கல்ச்சுரல் பேரியர்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து பேசுது. காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ், பீட்டர் ஜான்சனாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் ரொம்ப ஆக்டாக இருந்தது. அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உள்ள டிஷர்ட் போட்டுட்டு மேலே போட்டிருக்கிற ஷர்ட்டோட காலர் பட்டனை மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக விட்டு ஸ்டைலாக சுற்றுற அந்த இதுவாக இருக்கட்டும், ராஜிமேனோட அப்சர்வேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. உண்மையாகவே பீட்டர் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தானா, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது வந்து நம்மளை ரொம்ப டீப்பாக நம்ப வைக்குது. நெடுமுடி வேணும், அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. வேற லெவல் பெர்ஃபார்மர், லெஜெண்டரி ஆக்டர். இந்த படத்தில் ஒரு மிருதங்கம் குருவாக வந்து அவர் கொடுத்துக்கிற பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல். அவர் சொல்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அதை டெலிவரி பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும், சில இடங்களில் ரொம்ப எமோஷனலாகவும் பல இடங்களில் ஹியூமராகவும் ஒர்க்கட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டர் வினித் அவரை பார்க்குறோம் இந்த படத்தில். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு லைவ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணது ஒரு கேண்டிடான லைவ்லியான ஃபீல் கொடுக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே விஷுவல்ஸ் நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் அண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஆர்ட் ஒர்க் அப்படின்னு விஷுவலி ரொம்ப அழகாகவும் ரொம்ப ப்ளீஸிங்காகவும் இருக்குது. படமே மியூசிக்கை பற்றி தான் அப்படிங்கும் போது ரஹமான் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. எஸ்பெஷலி சாங்ஸ், அதாவது மிருதங்கத்தை வாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, பட் கையால் அதை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஏக்கம், இதெல்லாம் வந்து எப்போ வருமோ எங்கள் நேரம் அப்படிங்கிற ஒரு பாட்டில் சொன்ன விதம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வந்து வரக்கூடிய ஒரு பையன், மிருதங்கத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்ன தான் அவன் அவனுடைய சொந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தானோ, அவனோட திறமையை காமிச்சானோ, அந்த சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனதுனால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அந்த எமோஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. மிருதங்கத்து மேலே பீட்டர் ஜான்சனுக்கு இருக்கிற லவ்வை அவன் உணர்ற ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஸோ படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அந்த சீன். ஸோ சர்வம் தாளமயம், மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பொதுவாக ஒரு கோல், ஒரு ட்ரீம், ஒரு பேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரஹமான் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், ராஜீவ் மேனனோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சர்வம் தாளமையும் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு நான் சொல்லிட்டேன். நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். This video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes.